அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்றிலிருந்து இதுவரை நடந்த நிகழ்வுகள் மொத்தமாகவும், குறிப்பாக நேற்று வந்து என்னதான் இருந்தாலும் அமாஸ் தரப்புலேயும் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல், அதாவது இஸ்ரேலில் பாதிக்கு மேலே கொஞ்சம் அலற விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். விமான நிலையத்திலிருந்து பெரிய அளவுக்கு எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் வரைபடத்தோன்னு இருக்கக்கூடிய புகைப்படங்களும் மற்ற பதிவுகள், குறிப்பாக இந்த பக்கம் ஈரானும் சரி, அதே போல் சவுதி அரேபியாவும் பெரிய அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. துருக்கி வந்து டைரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய ஆதரவுகள் மற்றது எல்லாமே இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ஒரு வேளை ஆயுதம் கிடைக்காது, எல்லாமே இஸ்ரேல் பக்கம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சாரா என்னன்னு தெரியல. நேற்று வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே பாருங்கள். நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ஆறுதல் கூறிட்டார். கவலைப்படாதீங்க, யுவர் வார் இஸ் எ அவர் வார், உங்கள் யுத்தம் தான் எங்களோட யுத்தமும், உங்கள் செக்யூரிட்டி தான் எங்களோட செக்யூரிட்டியும், உங்கள் வேல்யூ தான் எங்களோட வேல்யூம். அதனால் நேட்டோ வந்து எப்பயுமே உங்களை கைவிட மாட்டாங்க. அதனால் தைரியமாக இருங்க, போய் களத்தில் இறங்குங்க, பேசிக்கலான்ற அளவுக்கு ஆறுதல் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்ட ஜெலன்ஸ்கி அவர்கள் மேற்கொண்டு என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்த்துட்டு, இந்த பதிவில் நம்ம முழுக்க முழுக்க இந்த பக்கம் இஸ்ரேலும் பக்கம் காசாவில் நடந்த இன்சிடெண்ட்டை பார்க்க போகிறோம். முதல் வரைபடம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நேற்றைய நடந்த தாக்குதலில் குறிப்பாக அமாஸ் தரப்பில் எந்த அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா, அல் குவாசம் பிரிகேட் இந்த ஸ்டார் அப்படி வெடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார் மாதிரி, ஸ்டார்னால் அது எப்படி சொல்கிறது, சூரியன் உதிகிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சிம்பல் எல்லாமே எப்படின்னா இந்த பக்கம்ருந்து நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதல் அப்படின்னு சொல்ல முடியும். அதில் கன் மாதிரி தெரியுது பார்த்தியா, அந்த துப்பாக்கி மாதிரி கருப்பு கலரில், அது எல்லாமே கன் ஃபைட் இந்த பக்கமும் அந்த பக்கம் நடக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ட்ரோன் தாக்குதல் அப்படின்னா இது உள்ளெல்லாம் மறைஞ்சிருக்குன்னு அடுத்து உங்களுக்கு புகைப்படத்தில் கொஞ்சம் கிளியராக சொன்னால் தெரியும் உங்களுக்கு. வெஸ்ட் பேங்க் பகுதியில் நடந்திருக்கிறது, குறிப்பாக அந்த வெஸ்ட் பேங்க்கு சென்ட்ரல் இந்த பக்கம் ஆக்சம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியில் டெல்லவியூ பகுதியிலும் நேற்று பயங்கரமான ஒரு தாக்குதல் அமாஸ் வந்து நடத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இஸ்ரேல் தரப்பில் சைரன் ஒழிச்சிட்டே இருந்தது, மக்கள் யாரும் நேற்று ஆஃப் டேவுக்கு மேலே கிட்டத்தட்ட வெளியே வரவே இல்லை. அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல். இன்னும் நம்ம அடுத்த வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த வரைபடத்தில் டோட்டலாக கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது எந்தெந்த ஏரியாவில் காசாவிலிருந்து இந்த பக்கம் இஸ்ரேலை நோக்கி தாக்கல் நடத்தினார்கள் என்று தெரியும். இதுவரை இன்னுமே ஃபுல்லாக வந்து காசாவுக்குடைய நெக் பகுதிக்குள்ளே போகலை இஸ்ரேல், இன்னுமே தள்ளி நின்று தான் இருக்கிறாங்க. இன்னும் போய் அவங்களால சென்றடைய முடியல. இப்பொழுது வரை அந்த காசாவை சுற்றி கொஞ்சம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அமாஸோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அமாஸ் இந்த பக்கம் சென்ட்ரல் பகுதியிலிருந்து இங்கே வந்து ரெண்டு மூணு அட்டாக் பண்ணியிருக்காங்க பாரு, அந்த பியர் சேவா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியில் நேராக ஒன் வே ட்ரோன் அட்டாக் வந்து நடத்தியிருக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ளார. அடுத்த ஒரு புகைப்படம் பார்த்திங்கன்னா, வெஸ்ட் பேங்க் பகுதியில் இந்த கன் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து கன் ஃபைட் மாதிரி அந்த இடத்துல எல்லா பகுதியிலையும் மேலேயும் சரி கீழேயும் சரி இந்த பாலஸ்தீனத்துக்களில் நடந்திருக்கிறது. இதில் குறிப்பாக இந்த மார்ச்சஸ் இன் ரெஸ்பான்ஸ் இன் லயன் மாதிரி மேலே இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த டென் கால் டு மொபைலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளமாக போட்டிருக்கல. இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு மூன்று நான்கு பேர் வந்து வண்டியில் வந்து இந்த பார்டரில் நின்று இந்த பக்கம் இஸ்ரேலில் இருக்க நோக்கி வந்து சுட்டிருக்காங்க. பதில் தரப்புக்கு அங்கே ஆக்சுவலாக அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கையில் கன்று கிடச்சிருக்கு போல் அவங்க உள்ளே வந்து இந்த பக்கம் சுட்டிருக்காங்க. இவங்க பதில் தாக்குறது அந்த அளவு மூணுலேருந்து ஒரு நாலு பாலஸ்தீன மக்கள் அந்த இடத்துல வந்து இறந்து போனதாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல ஒரு பதில் தாக்குதலும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு புகைப்படம் பார்த்தோம் அப்படின்னா, லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்பொல்லா நேற்று வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு மதியம் வரைக்குமே என்ன சொன்னாங்கன்னாங்கன்னா, இல்லை இல்லை அமாஸ் தான் வந்து அந்த தாக்குதலில் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ எஸ்பொல்லா வந்து நேரடியாகவே நாங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறோன்னு சொல்லிட்டு ஐடிஎஃப் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மீது தாக்குதலில் தொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைட்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு கிளியராக தெரிகிறது. ஏற்கனவே நான் அந்த கோடை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கோடில் யுஎன் சார்பாக 10,500 வீரர்கள், 48 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் வந்து பீஸ் கீப்பிங்காக இருக்காங்க. அதில் இந்தியாவை சேர்ந்த 900 வீரர்களும் அதில் பங்கு பெறுவார்கள். அதில் இன்னுமே அங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பொழுது லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லா வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், நாங்கள் தாக்கல் தொடங்குறோன்னு சொல்கிறாங்களோ அப்பயே கிட்டத்தட்ட இதுக்கப்புறம்
பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த எல்லை பகுதியை திரு இந்த கடைசியிலேருந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லெபனான்லேருந்து தாக்கல் தொடங்கிட்டாங்க. நேற்று இந்த சிரியாவிலிருந்து ரெண்டு தாக்குதல் தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுதில்ல, அதாவது கோலனைன்ஸ் பக்கத்தில் நடத்தியிருக்கிறது சிரியாவும் இரண்டு இடத்திற்குள்ளே தாக்கல் நடத்தியிருப்பதாகவும், பதிலுக்கு இவங்க இஸ்ரேல் தரப்பிலையும் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுது. இங்கே ஒன்று போட்டிருக்காங்க, இன்னும் ஆக்சுவலாக ரெண்டு மூணு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது வரைபடத்தை விளக்கங்கள். புடினவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சண்டை போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா இரண்டு நாடுகளும் பெண்களையும் குழந்தைகளையும் தள்ளி வச்சுட்டு சண்டை போட்டாங்கன்னா பரவாயில்லன்ற அளவுக்கு தனது கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. துருக்கியில் வந்து அவசர அவசரமாக எம்பிகளோட கூட்டத்தில் அமாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான டெலிகேஷனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன மாதிரியான உதவிகள் எப்படி அந்த மாதிரி பெரிய அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. சவுதி அரேபியானுடைய மன்னர் வந்து பின் சல்மான் அவர்களும் இந்த பக்கம் ஈரானுடைய அயதுல்லா ரைசி அவர்களும் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் மனசை விட்டு பேசியிருக்காங்க ரெண்டு பேரும். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படிலாம் பயன்படுத்துறது, இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலையில் பயன்படுத்தலாமா, இல்லை நேரடியான ஆதரவுகள் கொடுக்க முடியுமான்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. நார்மலாக ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னாங்கன்னாவே நிச்சயம் ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் ஏதாவது இன்னொரு ஒரு நாளையோ ரெண்டு நாளையோ ஏதாவது அறிவிப்புகள் வருதா, இதுக்கப்புறம் அமாஸ் தரப்பை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்களா இல்லை ஹிஸ்புல்லா தரப்பில் ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு பேச்சுவார்த்தை குறிப்பாக சவுதி அரேபியா பின் சல்மான் அவர்களும் ரைசி அவர்களோட இந்த பேச்சுவார்த்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை முடிந்த அடுத்த 1/2 மணி நேரத்தில் மீண்டும் பின் சல்மான் அவர்கள் 3வது முறையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் பாலஸ்தீன பக்கம் நிற்கிறோம், பாலஸ்தீனத்துக்கான உதவிகளை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம், இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், காசாக்குள்ளே நடத்தப்படுகிற அப்பாவி பொதுமக்களை குறிப்பாக குழந்தைகளையும் பெண்களையும் பெரிய அளவுக்கு ஒன்றிருக்காங்க, அதை கொஞ்சம் நிறுத்த வேண்டும்ன்ற அளவுக்கும் கோரப்பட்டிருக்கிறது. ஈரான் தரப்புலையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜோர்டனுடைய கிங் நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரஷ்யா துருக்கி சீனா எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கான ஒரு தனி நாடு கொடுத்துருங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துருங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க ஏன் உங்ககிட்ட சண்டை போட போகிறாங்க, அதுதானே உங்ககிட்ட கேட்குறாங்க. வெஸ்ட் பேங்க் பகுதியை நீங்கள் ஏன் நீங்கள் இன்னுமே பிடிச்சி வச்சுட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா என்னென்ன ஆயும். ஸோ உலக நாடுகள் இப்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள், இது பாலஸ்தீனத்திற்கு சரியான தருணம், அதனால் கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டுருக்குற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி வந்து இன்றைக்கி அடிஷ்னலாக இன்னொரு தகவல் வந்து கொடுத்துட்டாங்க, அதாவது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களும் பெரிய அளவுக்கு விசாரணை பண்ணோம், அந்த விசாரணையில் ஈரான் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகலை அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, நார்மலாகவே அமெரிக்கா சொல்லிவிட்டாங்க, நீங்கள் சொல்லி தான் ஆகணும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அமெரிக்கா பார்த்து அங்கே பாருப்பா வெள்ளைக்காக்கா மேலே பறக்குதுன்னா நீங்கள் பறக்குன்னு சொல்லி ஆகணும், மேலே குறிப்பாக லைட்டாக மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் ஆமான்னு சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அமெரிக்கா தரப்பில் இருக்கக்கூடிய பைடன் அவர்களுக்கு 6 பில்லியனுக்கான தொகையை கத்தாருக்கிட்ட சொல்லி ப்ரெஷர் கொடுங்க, இன்னும் நீங்கள் ரிலீஸ் பண்ணல, அந்த ஃபண்டு பேங்க்கில் தான் இருக்குது, இன்னும் அதுக்கான ஏன்னா இவங்க ஒவ்வொரு டைம் வந்து சைன் வாங்கணும், அந்த சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு நிபந்தனை விதித்தாங்க இல்லையா, அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் அந்த பேஸில் தானே நீங்கள் கைதிகளை வந்து பரிமாறிக்கிட்டீங்க, அப்போ கைதிகளை பரிமாறும்போது அப்போ பணத்தை நிறுத்திட்டீங்கன்னா அப்படி என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு கேள்விகளும் வரும்ல, அதையெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்களோ தெரியல. நேற்று அமாஸ் தரப்பில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கிட்ட அல்ஜசீரா கிட்ட கொடுத்துருக்காங்க, அல்ஜசீரா அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்களாம், அதாவது பார்டர் பகுதியில் பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டு வரும்போது இந்த பக்கம் ஓவரில் போயிட்டு அங்கேருந்து எல்லாம் கடத்தி கொண்டு வந்தாங்க இல்லையா, அப்படி கொண்டு வரும்போது அந்த பெண்ணையும் குழந்தையும் வந்து திருப்பி அனுப்பப்பட்ட அந்த வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் பெரும்பாலும் இன்னொரு விஷயத்தையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க, நாங்கள் கொண்டு போன பிணைய கைதிகள் யாரையும் சித்திரவதை செய்யவும் இல்லை எதுவும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்கன்ற ஒரு தகவலையும் வந்து இன்னொரு தரப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் சரியான முறையில் நடக்கும் பட்சத்தில் நாங்களும் சரியான முறையில் நடப்போம்ன்று அமாஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு கதை வந்து தொடர்ந்து பரவிட்டே இருக்குங்க, அதாவது இந்த 40 குழந்தைகளை கொன்றார்கள்ன்ற மாதிரி சொன்னாங்க, அதுக்கு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய I-24 மீடியா வந்து தொடர்ந்து இன்றுமே அந்தக்கான தகவல்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு தான் பைடன் அவர்கள் வந்து உறுதிப்படுத்துகிறார். இப்போ நார்மலாகவே நாட்டோட நாட்டாமை அப்படின்னும்போது இந்த உலகத்தோட நாட்டாமைடைய தலைவர் யாருன்னா பைடன், இப்போ வந்து திடீர்னு ஆமாம் அந்த ஃபோட்டோவை என்னால் வந்து பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நிச்சயம் அது செய்தது தீவிரவாதிகள் தான், இந்த தீவிரவாதிகளை வந்து பதில் சொல்ல வேண்டிய தருணம்ன்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு அந்த குழந்தைகளை கொன்னதெல்லாம். சரி, அவர் தான் அப்படின்னா இந்த பக்கம் இஸ்ரேலினுடைய மினிஸ்டர் அவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த குழந்தைகளை கொன்னது அமாஸ் தீவிரவாதிகள் தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியே இஸ்ரேல் டிஃபென்ஸினுடைய ஸ்போக் பர்சன் அதாவது செய்தியாளர்
இவர் தான் சாதாரண பர்சன்னா கூட பரவாயில்ல. இஸ்ரேலோட டிஃபென்ஸுடைய செய்தியாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல, இது அப்படியே பேசப்படுகிற நியூஸ் தான், இதுக்கு வந்து ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி இந்த தகவலை வந்து மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அந்த செய்தியை வந்து பெரிய அளவுக்கு இப்போ நம்ப வச்சுட்டாங்க ஃபுல்லாகவே வந்து. இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, இவங்க ஒதுங்கிக்குவாங்க, ஒரு நியூஸே இல்லைனாலும் அதை பற்றி பேசி பேசி இதுக்கப்புறம் கொண்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக இந்த நியூஸ் இல்லை என்று ஆரம்ப தரப்பில் அதுக்கான வீடியோ பதிவு கூட பெரிய பெருசாக வயலாக இருந்தது. அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் தரப்பிலே சொல்லியிருந்தாலும் இப்போ அமெரிக்கா தரப்பில் உறுதிப்படுத்தினதுனால மீண்டும் அந்த விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. உரசல்லா வண்டர் லியான் அவர்கள் தனது ட்விட்டர் வலைப்பக்கத்தில் 19 அக்டோபர் 2022 என்ன போட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள். ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்க, சிவிலியன்ஸ்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்பெஷலி எலக்ட்ரிக் சிட்டி அது அட்டாக் பண்ணாங்கன்னா அது வார் கிரைம். குறிப்பாக வந்து பெண்கள் குழந்தைகள் மீது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாட்டராக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஹீட்டிங் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இந்த வின்டர் சீசனில் நடத்தினாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பியூர் டெரர் அட்டாக். எப்படி பியூர் டெரர் அட்டாக் அதை நடத்தி கொண்டு இருக்கிறது ரஷ்யான்னாங்க. இது அப்படியே கொண்டு வந்து இப்போ மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? நீங்கள் கம்பேர் பண்ணணும்ல, ஏன்னா நீங்கள் என்னதான் இருந்தாலும் என்ன நீங்கள் சொன்னாலும் வந்து இது அப்போ நீங்கள் ஏன் இந்த இடத்துல நீங்கள் சொல்லலை? ஒன்று மக்களை வெளியேற வச்சுட்டு தாக்கல் நடத்துன்னு சொன்னோம்ல, எதுவுமே சொல்லாமல் அதே நிகழ்வுகள் நடக்கும்போது இப்போ அதுக்கான விளக்கங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, அங்கே நடத்தியது அதாவது இஸ்ரேல் நடத்தியது அப்பாவி பொதுமக்கள் மீது, ஆனால் இங்கே இஸ்ரேல் ரஷ்யா நடத்தியது, ஆனால் இங்கே இஸ்ரேல் நடத்தியது தீவிரவாதிகள் மீது. அப்போ பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு 3 மாதம் இருந்தால் கூட அந்த குழந்தையும் தீவிரவாதி தானான்ற ஒரு கேள்விக்குறியும் வருகிறது இல்லை. சரி பார்க்கலாம், அவங்க கொடுத்த விளக்கங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கும். அவர் கொடுத்த விளக்கங்கள் கூட மீண்டும் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் வந்து ஒரு தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார் தன்னுடைய நிலைப்பாடில். ஹமாஸுக்கும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துக்கும் பெரிய அளவுக்கான வித்தியாசங்கள் இல்லை, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தை எப்படி ஒழிக்கப்பட வேண்டுமோ அதே போல் ஹமாஸையும் வந்து ஒழிக்கப்பட வேண்டும், இனி எந்தவித கருணையும் கிடையாது, இந்த பூமியில் ஹமாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லாத அளவுக்கு முழுமையாக தரைமட்டமாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெதன்யாகுவாக இருக்கட்டும், அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், எல்லா தரப்புலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் காசா ஹமாஸ் இரண்டுமே வந்து ஒரே ஒரு அவங்களுடைய வம்சமே இல்லாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு அளவுக்கு சொல்லிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. சரி நான் இதை கூட விட்டுறேங்க. ஐஎஸ்ஐஎஸ் போல் ஹமாஸ் வந்து தீவிரவாத இயக்கம் அப்படின்னா, அப்போ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான், ஆமாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு ஃபண்டு கொடுத்து உதவி செய்கிற நாடுமே தீவிரவாத இயக்கம் தானே? ஏன்னா உங்களுக்கு ஒரு 1947 யூஎனில் வந்து பெரிய அளவுக்கு விசாரணை நடத்துகிறாங்க ஐஎஸ்ஐஎஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்கிற மாதிரி. அப்போ ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியை ஒருத்தனை பிடிக்கிறாங்க, அந்த தீவிரவாதியை பிடிச்சி விசாரணை பண்ணால் அவர் பேர் வந்து கமாண்டர் வந்து அபு அஃபாஸ் அவருடைய பேர் வந்து. அதுக்கப்புறம் உண்மையை விசாரித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவர் இஸ்ரேல் நேஷன் மொசாட்டை சேர்ந்தவர், அவர் பேர் வந்து பெஞ்சமின் எஃப்ரைன். பெஞ்சமின் அஃப்ரைன் அவர்கள் தான் வந்து இதுக்கு முன்னாடி அபு அஃபாஸாக இருந்திருக்கிறாரு. அபு அஃபாஸாக இருந்து ஐஎஸ்ஐஎஸ்க்குள்ள பெரிய மூளையாக இருந்திருக்கிறாரு, பெரிய அளவுக்கு அவர் கமாண்டர் போஸ்டிங்கை வாங்கியிருக்கிறாரு. அப்போ இது யார், அப்போ நீங்கள் எப்படி மொசாட்ன்ற பேரில் அங்கே அனுப்பி அப்போ பெரிய அளவுக்கான தாக்கலை முன்னெடுத்ததார்? ஏற்கனவே இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கும்போது கூட சொன்னார், ஐஎஸ்ஐஎஸை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். காரணம் என்னன்றது நம்ம முந்தைய பதிவில் கூட தெளிவாக பார்த்துருக்கோம். சிரியா பகுதியில் பெரிய அளவுக்கான முன்னேற்றங்களையும் சிரியாவை அடக்கி ஆள்றது யார் அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் தான். அதனால் ஐஎஸ்ஐஎஸை வளர்த்தணும் அப்படின்னா சிரியா நம்ம மீது தாக்கல் நடத்தக்கூடாதுன்ற அளவுக்கான பெரிய அளவுக்கான உதவிகள் அந்த பக்கம் செய்கிறீங்க. அந்த பக்கம் துருக்கி கூட இந்த பக்கம் செய்வதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த ஐஎஸ்ஐஎஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒய்பிஜி பிகேகே வந்து பெரிய அளவுக்கு தடைபடுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அளிக்கப்பட வேண்டியது யார் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் உங்களால் வளர்த்தப்பட்டு உங்களால் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு உங்கள் மொசாத் இருக்கிற ஆள் தாங்க இன்றைக்கி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கமாக இருக்கிறது. அப்போ முடிவு பண்ண வேண்டியது அமெரிக்காவும் இந்த பக்கம் இஸ்ரேலும் தான். நேற்று இந்த பக்கம் ஐடிஎஃப்னுடைய ஃபோர்ஸ் வந்து ஜெனின் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே பெரிய அளவுக்கான படைகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. ஏன்னா உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பெரிய கிளாஸஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கிறது, அதனால் படைகள் அங்கே நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். அமெரிக்கானுடைய எம்பி மைக் பென்ஸ் அவர்கள் வந்து தனது ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜோ பைடன் இன்னும் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன அங்கே கார்டன்கிட்ட போய் நின்று பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கிறாரு, நம்ம மக்களை 20 பேர்த்த கொண்டுட்டுருக்காங்க, 14 பேர்த்துக்கு மேலே பிணைய கதிகளை கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க, இன்னும் ஏன் இன்னும்
அதாவது வீரர்களை களத்தில் இறக்காமல் இருக்கீங்க. நான் மட்டும் என்னால் அதிபராக இருந்தேன் அப்படின்னா இஸ்ரேலுக்கு முன்னாடி என்னுடைய வீரர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இன்னுமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு கப்பல் போய் சென்று கொண்டிருக்கிறதுன்ற கதையே விட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம்? அதனால் இறக்கி அடி அடின்னு அடிங்கின்ற அளவுக்கு வந்து அவர் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தனது வீரர்களையும் களத்தில் இறக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அமெரிக்கா தரப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த நிலைப்பாடில் தான் இருக்காங்க. ஜான் கிர்பியில் தொடங்கி முன்னாள் சபாநாயகரில் தொடங்கி எல்லாருமே வந்து அந்த நிலைப்பாடில் தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்க, உக்ரைன் வந்து ரொம்ப வருஷமாக கேட்டாங்க, ஒரு 1.5-2 வருஷமாகவே கேட்டாங்க, 2 வருஷம் முடிய போது இந்த ட்ரோன் வந்து கொடுங்க, அதாவது ஹெரான் டிபி கம்பேக்ட் ட்ரோன் வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து இஸ்ரேலுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தாங்க பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்பாட்லேயே போய் கொடுத்துருக்காங்களாம். நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், உங்கள் கிட்ட இருக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தேவையில்லை, அவசர காலங்களில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உக்ரைன் நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா டப்பாவிகள? 2 வருஷமாக கேட்டுட்டு இருந்தேன், ஒரே 5 நாள் தான், 5 நாளில் அங்கே பர்மிஷன் கொடுத்துருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குமா இருக்காதான். பட் ஆனால் காசாவுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் வந்து பாலஸ்தீன சார்பாக வந்து குறிப்பாக அமா சார்பாக ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதாவது பிடிக்கப்பட்ட பிணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும், தற்காப்பிற்காக இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் நியாயமானது, அதில் எந்தவித குறையும் கிடையாது, ஏன்னா அவர்களை தற்காத்து கொள்வதற்காக இந்த தாக்குதலை நடத்துவது நான் நியாயமாக கருதுகிறேன், இது கரெக்டும் கூட அப்படின்ற ஒரு தனது கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. நேற்று பிரான்ஸ் தரப்பில் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டம் வந்து நடந்தது இல்லையா, நேற்று போராட்டம் வந்து கொஞ்சம் காலாவர பூமியாக மாறிவிட்டது. பெரிய அளவுக்கான மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் தரப்புக்கும் மக்கள் அப்படின்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போரிடுற அந்த மக்களுக்கும் இந்த போலீஸ் தரப்புக்கும் பெரிய அளவுக்கான ஒரு ஃபைட் நடந்திருக்கிறது. காசாவுக்குள்ளார பேராமெடிக்கல் டீம், அதாவது ரெட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரெட் டீம் போயிட்டு மீட்பு பணிகளை உதவி செய்கிறது, மற்ற உதவிகள் செய்யக்கூடிய இந்த டீம்லேயே திடீர்னு 4 மெம்பர் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த வேதனையை அவங்களால தாங்க முடியாமல் கட்டி அணைத்து அழுகின்ற காட்சி வந்து கொஞ்சம் ரொம்ப உருக்கமாக இருந்தது. ஏன்னா ரெஸ்கியூ போகிற டீமை வந்து நேற்றே சொல்லியிருந்தாங்கள்ல, யுஎன் சார்பாக அதாவது இந்த அமைதியை ஈடுபடுத்துறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய போகிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மக்கள் கிட்டத்தட்ட 4 பேர்லேருந்து 7 பேர் இறந்து போயிட்டாங்கனாங்கள, அவங்களோட சேர்த்து இவங்களே சேர்த்திக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே இன்னும் காசா தரப்பில் அந்த காட்சிகள் வந்து அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது, தாக்குதலுக்கு இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்கிறது, எந்த கேப்புமே விடலை, யார் எந்த கோரிக்கையும் விடலை. நேற்று நான் உங்ககிட்ட ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த பக்கம் துருக்கி தரப்பில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு 6 மணி நேரம் கேப் கொடுங்க, அங்கே இருக்கிற மக்கள் வெளியேறிடுவாங்க, அந்த 6 மணி நேரம் கேப் கொடுத்தீங்கன்னா போதுன்ற அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தோடனே அமெரிக்கா வந்து நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் சரி பார்க்குறேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் என்ன அடிஷனலாக கிடச்சிருச்சா, இன்றைக்கி பைடன் அவர்கள் காலையில் சொல்லிட்டாரா, என்ன சொன்னார், அந்த 40 குழந்தைகள் இருந்த அந்த புகைப்படத்தவே நான் பார்க்க விரும்பலை, இது டெரரிஸ் நடவடிக்கை பிஹைண்டாக நல்ல தெளிவு தெளிவாக தெரிகிறது, அவள் தண்டிக்கப்பட வேண்டும்ன்ற அளவுக்கு சொல்லிட்டாரா, முடிஞ்சதா, இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களாம் டெரரிஸ்ட்பா, ஒன்று எதுக்குப்பா நீ அவங்களுக்கு 6 மணி நேரம் கேப் கொடுக்கணும், அடிச்சு நொறுக்குனா வேலை முடிஞ்சதுன்ற அளவுக்கு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா, முடிஞ்சதா, நான் இதை தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன். ஸோ வழிகள் விடுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. அதனால் எந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் என்ன தான் அம்மா சரப்பில் வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை தொடர்ந்து ராக்கெட் தரமும் கொடுத்தாலும் இந்த பக்கம் இஸ்ரேலினுடைய ஐரன் டோம் வந்து பெரிய அளவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது, தடுத்து கொண்டே இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ஒரு பலமே ஐரன் டோம் தான். இந்த ஐரன் டோமனுடைய பலம் வந்து நேற்று கூட 2-3 வீடியோ வந்திருக்கிறது, இந்த பக்கம் வீரர்கள்லாம் அதாவது ஆர்கனைஸ் பண்ண அடுத்த டீம் போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வீரர்கள் இருக்க பகுதியில் அந்த பக்கம் கூட பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு பறக்குது, இந்த பக்கம் வந்து அட்டாக் பண்ணி நினைக்கிறாங்க, அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் நம்புகிறாங்க. ஸோ அந்த இடத்துல அதை தாண்டி இந்த பக்கம் டெல்லவியூ பகுதியிலையும் ஆசோத் அப்படின்ற ஒரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா உள்ளே விழுந்து வெடித்திருக்கிறது விமான நிலையங்கள். இன்று வரை நான் பேசுகிற தரணும் வரை டெல்லவியூனுடைய விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது, அந்த பகுதிக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. நேற்று வந்து ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுங்க, அதாவது லெபனானில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு தாக்கல் நடத்த போகிறான்னு சொல்லிட்டு லெபனானில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் மொத்தமாக வந்து சைரன் சத்தமாக வெடிச்சு ஃபுல்லாக காயங்காயங்காயின்னு கத்தி இருக்க மாதிரி சத்தம் வந்துட்டே இருக்கணும், மக்கள்லாம் உள்ளே போய் வந்துட்டாங்க. அப்புறம் லெபனான் தரப்புலையும் எந்த தாக்குதல் இல்லையா, ஒன்று இஸ்ரேல் தரப்புல எப்படி இது ஆச்சுன்னு தெரியல. உடனே அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறதா சொன்னாங்கன்னாங்கன்னா, ஓகே லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரகத்தை க்ளோஸ் பண்ணுங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாராவது அமெரிக்க மக்கள் தான் உடனடியாக வெளியேறி விடுங்கள்ற தகவலாம் பெரிய அளவுக்கு பரவனது. உடனே நைட் ஃபுல்லாக என்ன மாதிரி ஃப்ளாஷ் நியூஸ் வந்தது அப்படின்னா அமெரிக்கா இறங்குகிறதுன்ற களத்தெல்லாம் சொன்னாங்க, கடைசியில் ஒட்டுமொத்த
மொத்தமாக அது சும்மா அந்த டைமில் அந்த பரபரப்பில் ஒரு மாதிரி இருந்தது. கடைசியில் எல்லாமே அடே புஷ்ஷுன்னு போய் ஒன்றுமே இல்லை முடிச்சிட்டாங்க. அந்த பார்டர் பகுதியில் ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து ஒரு தாக்குதல் நடந்தது. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. என்னென்னா, ஹமாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த பேராகிளைடர் வந்து இறங்கும்போது ஒரு கம்பி, அதாவது மின்சார ஒயரில் பட்டு அந்த எரியர் இது வந்து பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. ஜூன் 2023 சவுத் கொரியாவில் நடந்த நிகழ்வை எடுத்து அந்த வீடியோ பதிவாக வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி சீனாவிலையும் ஒரு வீடியோ பதிவு என்ன இருந்ததுன்னா, பெரிய கட்டடங்கள்லாம் வந்து முறையாக லோன் வாங்கலை, பெரிய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இடித்து தரமட்டமாக்கப்பட்ட அந்த வீடியோவை எடுத்து மேட்ச் பண்ணி இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் நடத்தப்பட்டதாகவும் ஒரு வீடியோ வந்து பரவிட்டிருந்தது. இந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்களில் ஃபேக் வீடியோ வந்து பரவி கொண்டு தான் இருக்கிறது. இப்போ தான் கொஞ்சம் எக்ஸலத்தில் அதுக்கு கீழே கொஞ்சம் விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபேக் வீடியோ, இதுக்கு முன்னாடி நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்த அளவுக்குலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.